வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போட்ட உடனே நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க பேர்ஸுக்குள்ள போயிடலாம். ஹாய் டியர் பேர் மக்களே, என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்தா வந்திருப்பீங்க, நிறைய பேர் நல்லா இல்லை. யாரெல்லாம் சீக்கிரமாக சாகணும்னு இஷ்டப்படுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. விளையாட்டை விளையாட்டாக பார்க்குறவளிக்கு தான் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். எப்போ நம்ம விளையாட்டை பணமாக பார்க்குறோமோ அப்போயே சந்தோஷமெல்லாம் போயிடும். ஒரு கிரிக்கெட் ஆடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டை பிடிக்கிறோம், பால் அடிக்கிறோம், சிக்ஸ் அடிக்கிறோம், ஃபோர் அடிக்கிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அதே டிவியில் பார்க்கும்போது தோனி சிக்ஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணுறோம், விராட் கோலி ஃபோர் அடிச்சு என்ஜாய் பண்ணுறோம். அந்த மாதிரி விளையாட்டை என்ஜாய் பண்ணி பார்க்கணும். நம்ம பண்ணுற தப்பு தான் நம்ம ஃபேமிலியை பாதிக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு விளையாட்டை பற்றி பேச போகிறோம். 1980 காலகட்டங்களில் இந்த மாதிரி தான் ரம்மி விளையாடிருந்தாங்க. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் மூலமா தடை செஞ்சாங்க. காலப்போக்கில் ரம்மி அழிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. 2015 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைனில் ரம்மி தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி தான் டிஜிட்டல் ஆன்லைனில் ரம்மி விளையாடி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மக்கள் பணத்தை இழந்துட்டு வராங்க. நிறைய பேர் இப்போ ரொம்பவும் கஷ்டப்படுற விளையாட்டு தான் மொபைல் ஆன்லைன் கேமில் விளையாடுற சூதாட்டம் தான். மெயினாக பார்க்கணும்னா ரம்மி விளையாட்டு தான். இதனால் ஒரு 23 பையன் சூதாடி அந்த கடனை கட்ட முடியாமல் வெறும் 3 லட்சம் ரூபா கடனை கட்ட முடியாமல் சூசைட் பண்ணி செத்துருக்கிறான் பெங்களூரில். இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக தூத்துக்குடியிலேருந்து ஒரு ராணுவ வீரன் காஷ்மீருக்கு போனார். அவரு கிடைக்கிற டைம்லலாம் ரம்மி விளையாடி இருக்கிறாரு. ரம்மி விளையாடி விளையாடி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பணத்தை இழந்துட்டு இருக்கிறாரு. அதனால அவர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி லைவாக அவங்க அம்மாட்ட பேசினே சூசைட் பண்ணி செத்துருக்கிறாரு. அது கண்ணில் ஷூட் பண்ணி செத்துருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். நீங்களும் விளையாடுங்க. லைவா போன்ல வச்சு விளையாடுறீங்க. எவ்வளவு பேர் இதனால பாதிக்கப்படுறத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லை. உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பான், என் பையன் பையன் அப்ப இவ்வளவு சம்பாதிக்கிறான், என் பையன் மிலிட்ரியில் இருக்கிறான், என் பையன் இந்த கம்பெனியில் வேலை செய்றான், என் பையன் அந்த கம்பெனியில் வேலை செய்றான் எல்லாம் சொல்றாங்க. அப்புறமேட்டு சில பேர் எங்க அண்ணன் எங்க இருக்கிறாரு, எங்க அண்ணன் அங்க இருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆனா உங்க அண்ணன் என்ன பண்றாரு, போறாரு, உக்காராரு, மொபைல் எடுக்கிறாரு, ஆன்லைன்ல இப்படி இப்படி ஃபர்ஸ்ட்ல இப்படி இப்படின்னாங்க, இப்ப இப்படி இப்படி திருப்பி திருப்பி விளையாடுறீங்க. திருப்பி திருப்பி விளையாடப்பட்டு அப்புறம் உங்கள் அப்பா அம்மா திருப்பி திருப்பி போட வச்சு நீங்கள் போய் சேர்ந்துடுறீங்க. கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ரம்மி விளையாடுறதா இருக்கட்டும், வேறு எந்த கேம் இருக்கிறதும் ஆறாமல் ஃப்ரீயாக விளையாடுற கேம் தான் பெஸ்ட்டு. பார்க்க போனால் நீங்கள் எப்போ எப்போ காசு கட்டி விளையாடுறீங்களோ அப்போ உங்கள் லைஃப்பை ஃபைல் பண்ணிக்கிறீங்க. பார்த்து விளையாடுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், அப்படியும் சாகணும்னு ஆசைப்படுறாங்க போய் சாகுங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஒரு இதை பற்றின ஒரு வீடியோ போகணுன்னு தோணுச்சு, அதனால் போட்டிருக்கிறேன். ஓகே, பார்த்து விளையாடுங்க, சேஃபியாக இருங்க. ஓகே, பாய்.